எக்ஸசைஸ் 8.6 க்வெஸ்சன் நம்பர் 6. இஃப் இஜட் எக்ஸ் காமா ஒய்யு, ஸோ இஜட் இஸ் எ ஃபங்க்ஷன் வித் வேரியபிள் எக்ஸ் காமா ஒய்யு ஈக்குவல் டு எக்ஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் கமா ஒய் ஈக்குவல் டு எஸ் இ பவர் டி, எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். ஸோ எக்ஸும் ஒய்யும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் அண்டு டிங்கிற ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ இஜட்டுங்கிறது எக்ஸ் அண்டு ஒய் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஃபைண்டு டோ இஜட் பை டோ எஸ் அண்டு டோ இஜட் பை டோ டி அட் எஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஒன்று. எஸ்ஸும் ஒன்று டீயும் ஒன்றுன்னு இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோ இஜட் பை டோ எஸ், டோ இஜட் பை டோ எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா டோ இஜட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ எஸ் ப்ளஸ் டோ இஜட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோ இஜட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸுங்கிறது எக்ஸ் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயின்னு இருக்குது. ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்கிறதுனால அதுவும் மல்டிப்ளையில் இருக்கிறதுனால யூஇன்டி பி மெத்தடு யூஸ் பண்ணும். அப்போ டோ இஜட் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா யூஇன்டி பி மெத்தடு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு டேன் இன்வெர்ஸை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனாக்கா ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா டேன் இன்வெர்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்கா ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று இன்ட்டு ஒரு ஒய் வரும். அந்த ஒய் வந்து நம்ம இங்கே மேலே கூட போட்டுக்கலாம் ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு டோ இஜட் பை டோ ஒய், டோ இஜட் பை டோ ஒய். ஸோ ஒய்யை பொறுத்து பார்சியல் ஃப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒய்யுங்கிறது இதில் மட்டும்தான் இருக்குது, அப்போ இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் இன்ட்டு ஒன் டிவைடட் பை டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணணுமாக்கா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸு ஒய்யு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யை பொறுத்து பார்சியல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது இது ஒன்று நகராக அப்போ ஒரு எக்ஸு வரும். அப்போ இதை வந்து இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎக்ஸ் பை டிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம், டிஒய் பை டிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோ எக்ஸ் சாரி டோ எக்ஸ் பை டோ எஸ், டோ எக்ஸ் பை டோ எஸ். ஸோ எஸ்ஸால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா எக்ஸில் வந்து எஸ்ஸுங்கிறதே கிடையாது, டி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஆகிடும். அடுத்தது டோ ஒய் பை டோ எஸ். ஸோ இங்கே வந்து எஸ்ஸில் பண்ணும்போது ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, இ பவர் டி மட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டோ இஜட் பை டோ எஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், டோ எக்ஸ் பை டோ எஸ் ஜீரோ வரதுனால இந்த ஃபுல் டேர்ம் நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும். இதை நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை, டோ எக்ஸ் பை டோ எஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறனால இந்த ஃபுல் டேர்ம் நம்மளுக்கு ஜீரோ. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த டேர்ம் டோ இஜட் பை டோ ஒய்ங்கிறது என்னென்னாக்கா இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ்ங்கிறது இ பவர் டி, இ பவர் டி. இப்போ நம்ம எஸ்ஸு ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு ஒன்று எல்லாம் ஒன்று நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, எஸ்ஸு ஈக்குவல் டு ஒன்று டி ஈக்குவல் டு ஒன்றுன்னு நம்ம போட்டால் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு மாறுது. ஒய்யோட வேல்யூ இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்றுன்னு போட்டிங்கனாக்கா வெறும் இ மட்டும் மாறும், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது, டோ இஜட் பை டோ எஸ் அட்டு எஸ் ஈக்குவல் டு ஒன்று கமா டி ஈக்குவல் டு ஒன்று அப்படி போடும்போது
எக்ஸ் வந்து நம்மளுக்கு இதுவாகும்போது ஒன்று ஸ்கொயருங்கிறது ஒன்று டிவைடட் பை இது வந்து ஒன் இன்ட்டு இ, அப்போ ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயருங்க. இது வந்து வெறும் டிங்கிறது ஒன்றுங்கிறதுனால இ. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, இ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோ இஜெட் பை டோ எஸ்க்கு ஆன்சர் இ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு டோ இஜெட் பை டோ டிக்கு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டோ இஜெட் பை டோ டி, டோ இஜெட் பை டோ டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, டோ இஜெட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் டிவைடட் பை டோ டி ப்ளஸ் டோ இஜெட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. இந்த டோ இஜெட் பை டோ எக்ஸ் டோ இஜெட் பை டோ ஒய்லாம் ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது டோ இஜெட் பை டோ எக்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது டோ இஜெட் பை டோ ஒய்யு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது என்னென்னாக்கா டோ எக்ஸ் பை டோ டி, டோ எக்ஸ் பை டோ டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா டூ டி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா. அதே மாதிரி டோ ஒய் பை டோ டி, இ பவர் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் டி தான், அப்போ எஸ் இன்ட்டு இ பவர் டி, அதுலேயும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இப்போ டோ இஜெட் பை டோ டி போட்டிங்கனாக்கா என்ன வருதுன்னா, ஸோ டோ இஜெட் பை டோ எக்ஸுங்கிறது நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த இது டேன் இன் வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டிங்கிறது டூ டி இன்ட்டு டூ டி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டோ இஜெட் பை டோ ஒய்ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சி வச்சு, டோ இஜெட் பை டோ ஒய்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு இன்ட்டு டோ ஒய் பை டோ டி, அது வந்து எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஸோ எகைன் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம்னா அதை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் இதுதான். ஸோ இது அப்படியே எகைன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இ மட்டும் நம்மளுக்கு வரும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இ என்ன காரணம்னா எக்ஸுங்கிறது ஒன்று ஒய்யுங்கிறது இ ப்ளஸ் இங்கே அதே மாதிரி இ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் இன்ட்டு நமக்கு டூ டீன்னு வருது, டீங்கிறது ஒன்று, அதனால் டூ டீங்கிறது வெறும் டூ மட்டும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒன்று, அதை அப்படி போட்டுக்கலாம் ஒன் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறது இ, அப்போ இ ஸ்கொயர், இ ஸ்கொயர் இன்ட்டு எஸ்ஸு இ பவர் டி, எஸ்ஸுங்கிறது ஒன்று இ பவர்ட்டிங்கிறது ஒன்று, அப்போ இதுக்கும் இ தான் வருது இ. அப்போ இதில் மேலே இந்த இ இங்கேயே மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க, இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடலாம் இ. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆன்சர் வருது அப்படின்னாக்கா ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாக்கா ஆன்சர் இங்கே மேலே போடுறேன் ஈக்குவல் டு டூ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இ. ஸோ இது டூவால் பண்ணப்போனா டூ இ, இங்கே ஒரு இ இருக்குது, டினாமேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ டூ இ ப்ளஸ் இங்கிறது த்ரீ இ, அப்போ த்ரீ இ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், த்ரீ இ டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இ ஸ்கொயர் டூ இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இ. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா
இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.